நாமமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய நாளில் கூடி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கிரீடம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கிரீடம், மகுடம். கிரீடம், மகுடம், முடி அப்படின்னு சொல்லுவாங்க, முடி. நான்காவதாக தமிழ் வார்த்தையிலே ஒழிப்பு அப்படின்னு நாலு காரியங்களாக சொல்லணும். கிரீடம், மகுடம், முடி. கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறோம் அல்லவா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து செய்தார் என்றால் முள் முடியை பின்னி அவருடைய சிரசின் மேல் வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். முள் முடி, அப்படி முடினது என்றால் கிரீடம். ஏன் அதெல்லாம் நேரிட்டது என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம். நம்முடைய எல்லாருடைய சிந்தையும் கிரீடங்களை, நமக்கு கொடுத்திருக்கிற கிரீடங்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாளிலே வசனங்களை கேட்டு, கிரீடம்லாம் இருக்குதா, அழுக்கா இருக்குதா, இல்லை வேற யாருக்காவது கொடுத்து வச்சிருக்கிறோமா, கிரீடத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். வெளிப்படுத்த நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம், 337 பக்கம் வாசிக. தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பதாக வைத்து 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேலே விற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பதாக வைத்து. நாம் பெற்றுக்கொண்ட கிரீடங்களை தேவனுடைய பாதப்படியிலே வைக்க வேண்டும். தொழுகை தொழுது கொண்டு என்ன செய்தார்கள் என்றால் அந்த கிரீடங்களை அவருக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். இந்த கிரீடம் வாங்குவதற்கு உலகத்துல பலவிதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். சின்ன காரியமோ பெரிய காரியமோ, எப்படியாவது ஒரு சின்ன காரியத்தையாவது செய்தாலும் யாராவது நம்மள என்ன செஞ்சிடணும், புகழ்ந்து. இந்த சின்ன காரியம் செஞ்சிருக்கிறேன், ஒரு சின்ன உதவி பண்ணிருக்கிறேன், யாராவது நம்மளை புகழ்ந்து சொன்னா நமக்கு எப்படி இருக்கும், பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு. இந்த வண்டியில போகும் பொழுது அங்க அந்த ஸ்டாண்டு வந்து அப்படியே இருந்ததுன்னா உடனே சொல்லுவேன், ஸ்டாண்ட் எடுத்து விடு, உடனே ஏப்பா தேங்க்ஸ்பா, நன்றிப்பா. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும், சின்ன சின்ன காரியம் எதை செய்தாலும் அதற்குரிய மற்றவர்கள் நம்மை புகழ்ந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் பாராட்ட வேண்டும். உலகத்திலே சில வேலைகளை செய்யும் பொழுது, படிப்புகளை படிக்கும் பொழுது, அரசாங்கத்திலேயோ அல்லது உலக பிரைவேட் வேலை செய்யும் பொழுதோ எந்த ஒரு வேலை செய்தாலும் சில பேருக்கு என்ன செய்யறாங்க, கௌரவிக்கிறாங்க. இப்போ இவர் வந்து யாருக்கிட்ட என்ன செய்ய மாட்டாரு, லஞ்சம் பணம் தான் வாங்க மாட்டாரு, உண்மையா இருப்பாரு. ஆஃபீஸ் டைம் 9 மணின்னு சொன்னா 8:50 உள்ளே வந்து இருப்பாரு, அந்த ஆஃபீஸ் டைம் முடிகிற வரைக்கும் அவர் வந்து இருப்பாரு அப்படின்னு அவர் பாராட்டை இல்லையா. அரசாங்கத்திலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 60 வயசு ஆகுதுன்னா அவங்க அந்த ரிட்டைர்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, சால்வர்லாம் போட்டு. உலகத்துல பலவிதமான கௌரவிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். சில நல்ல செயல்கள் எல்லாம் மக்களுக்காக செய்தால் அவர்களை பாராட்டி பாரத ரத்ன விருது இல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. அவர் வந்து இந்த சேவையை செய்திருக்கிறார், மக்களுக்காக இதை செய்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை தோல்விகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவர் செய்யக்கூடிய வேலைகளிலே அவர் இதை செஞ்சிருக்கிறாரு, அதனால அவரை பாராட்டி என்ன செய்யறாங்க. படிப்புகளில் கூட 10வது தேர்வெல்லாம் வரப்போகிறது, 12வது தேர்வும் வரப்போகிறது, நல்லா படிங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் பாராட்டி பரிசு பொருளை தந்து அவர்களை கௌரவிக்கிறதை நாம் பார்த்துட்டோம். அதற்காக நிறைய பிள்ளைகள் தங்களுடைய தூக்கத்தெல்லாம் கலாச்சிருக்காங்க,
தூக்கமே வேண்டாம், எப்படியாவது வாழ்க்கையில சாதிச்சிடணும், நமக்குன்னு ஒரு பிடிமானம் இருக்கணும். அப்பா அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்க, என் அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எல்லாம் எதுக்காகனா, எல்லாம் எதற்காக, வாழ்க்கையிலே ஒரு மேல ஒரு காரியத்துக்கு போவதற்காக. இந்த உலகத்திலே பாராட்டுகளும் பரிசுகளும் விருதுகளும் கிரீடங்களும் எல்லாம் எப்படிப்பட்டது என்றால் நிரந்தரமற்றது. எப்படிப்பட்டது, ஏதாவது நிரந்தரம் இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்ப கூட மல்யுத்த வீராங்கனைகள் வீரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விருதுகளை என்ன செய்கிறோம், அரசாங்கத்துக்கே நாங்கள் திருப்பி கொடுத்து விடுகிறோம். ஏன்னா இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இப்படி பலவிதமான குறைகளையும் பார்க்க முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட கிரீடங்களை திருப்பி கொடுக்க முடியுமா? கொடுத்தா நல்லா இருக்குமா? கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த கௌரவம் அனுபவிச்சுட்டோமே இல்லையா, வாங்கிட்டோம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து விருது. அவங்கெல்லாம் பார்க்கிறோம், பெரிய பேனர்லாம் போட்டு பேப்பர்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து எவ்வளவு, அவங்க வந்து ஒரு கோப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அப்பா எங்க ஊர்ல உள்ளவர் இப்படி எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு, இப்படி வெற்றி பெற்றிருக்கிறாரு, இந்த ரொம்ப குடும்பத்துல ஏழ்மையாக இருந்தவர் வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறாரு. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது என்றால், வெளிப்படுத்தல் 22:12 வெளிப்படுத்தல் 22:22 வெளிப்படுத்தல் 22:12 புதிய ஏற்பாடிலே பக்கம் 355, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவனுடைய கிரியையின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நாம் பெற்றுக்கொண்டதான கிரீடங்களை தேவனுடைய பாதப்படியில வைக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட கிரீடங்கள் யாருடைய பாதத்தில் வைக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில், தேவனுடைய பாதத்தில் நம்ம வைக்கணும். நாம எப்ப கிரீடம் வாங்கணும், அவர்கிட்ட இருந்து நமக்கு எப்ப கௌரவம் கிடைச்சது, அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச கௌரவம் என்ன, அவரை நம்ம என்ன அப்படி நடத்திட்டாரு, என்ன அப்படி மேன்மையை வச்சிருக்கிறாரு என்று நாம் இப்பொழுது வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 862:868 ஏசாயா 62:1-3 வாசிங்க. நீ கர்த்தருடைய கையிலே எப்படிப்பட்ட கிரீடமாக இருக்கிறாய் என்றால், அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமாயிருப்பாய். பூமிக்குரிய சில கிரீடங்களிலே பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் அந்த கிரீடத்தை யாரு அணிவாங்க அப்படின்னா நமக்கு தெரியும், ராஜா ராணி அவங்க தான் அணிவாங்க இல்லையா. கிரீடம் தலையில வைக்கும், உலக அழகி ஆளழகன் அப்படின்னு அந்த சில போட்டிகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்வாங்க, கௌரவிக்கிறத நான் பார்க்க முடியும். சில ராஜா ராணிகளுடைய கிரீடங்கள்லாம் பார்க்கும் பொழுது அதுல வைரக்கல் இருக்கும், மரகத கற்கள் இருக்கும், மாணிக்க கற்கள் இருக்கும், நீல நிற கற்கள் இருக்கும் இல்லையா. பார்க்கும் போதே ரொம்ப விலை உயர்ந்தது. ஆனால் நம்முடைய கிரீடத்தை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தருடைய அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், வேதாகமத்தில் வாசிக்கிறோம், அதை வாசிங்க மீண்டும், சீயோன் நிமித்தமும் இல்ல 3 நீ கர்த்தருடைய கையிலே எப்படி இருக்கிறாய் என்றால் அலங்காரமான கிரீடம். நம் கர்த்தருடைய கரங்களில் எப்படிப்பட்ட கிரீடமாக இருக்கிறோம் என்றால் அலங்காரமான கிரீடம். உலகத்திலே பலவிதமான கிரீடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த கிரீடம், அழிவு இல்லாத கிரீடம்,
மகிமையுள்ள கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், வாடாத கிரீடம், அலங்காரமான கிரீடம், நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம் அப்படின்னு கிரீடங்களை பரிசுத்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறேன். இப்ப நான் சொன்னதெல்லாம் இந்த கிரீடம் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இன்னும் உலகத்திலே இதை தவிர்த்து சில கிரீடங்கள் இருக்கிறதாம். அது என்ன கிரீடம் என்றால் ஏசையா 28:1 ஏசையா 28:1 என்ன கிரீடங்க? பெருமையான கிரீடம். எப்ராயீமுடைய பெரியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குகளுடைய கொடுமுடியின் மேல் உள்ள அலங்கார ஜோடிப்பு வாடி போகும் புஷ்பமே. எப்படிப்பட்ட கிரீடம் என்றால் பெருமையான கிரீடம். சிலருடைய தலைகளிலே தேவன் சில கிரீடங்களை கொடுத்திருக்கிறார். அந்த கிரீடங்களெல்லாம் தவிர்த்து சில பெருமையான கிரீடங்கள் இருப்பதாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பெருமை ஒண்ணுமே இருக்காது. ஆனால் என்ன இருக்கிறது? வார்த்தையினாலே பல பெருமையான கிரீடங்களை பார்க்க முடியும். பெருமை அந்த கிரீடம் தலையில வச்சிருக்கிறது. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். பெருமை வேண்டாம். பெருமை அது மாமிச குணமாக இருக்கிறது. ஆவிக்குரிய குணங்களை நாம் அதிக அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதே ஏசாயா 28:3 வாசிக்கும் பொழுது எப்ராயீமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால மிதித்து போடப்படும். எதால மிதித்து போடப்படும்? வெறியரின் வெறியானது மதுபான். எப்ப பார்த்தாலும் கிரீடங்கள் கொடுத்திருக்கிற அந்த கிரீடங்களை பார்க்கும் பொழுது ஒன்னும் பெருமையா இருக்குது. பா, எனக்கு என்னப்பா பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு என்னப்பா அது இருக்குதுப்பா, எனக்கு இது இருக்குதுன்னு சில அப்படியே பெருமைகளை சொல்வதை நாம் பார்க்க முடியும். தேவனை குறித்துதான் சொல்லக்கூடிய காரியங்கள் அநேக இடங்களிலே குறைவாக இருக்கிறது. தன்னை படுத்தி சொல்வதற்கும், தன்னை படுத்தி பெருமைப்படுத்துவதற்கும், இது தன்னுடைய பிள்ளைகளை பற்றி பெருமைப்படுத்துவதற்கும், தன்னுடைய கணவனையும் மனைவியையும் பெருமைப்படுத்துவதற்கும், தன்னுடைய பெற்றோரை பெருமைப்படுத்துவதற்கும், தன்னுடைய வேலை செய்யக்கூடிய வேலை காரியங்களை குறித்து பெருமைப்படுத்துவதற்கும் எத்தனையோ பெருமைகளை நாம் பார்க்க முடியும். இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வெறியரின் கிரீடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகரியாவின் புத்தகம் 9:16 சகரியாவின் புத்தகம் 9:16 அது என்ன கிரீடம் என்றால் கொடிகளின் கிரீடம். ஏன்னா இன்னும் ஒரு சில மாசங்கள் மாத்திரமே இருக்கிறது. சில அரசியல்வாதிகள் இன்னும் பார்க்கும் பொழுது தங்களுடைய கொடியெல்லாம் பிடிச்சுக்கிட்டு கிரீடங்களாக என் கட்சி தான் உயர்ந்தது சொல்லும் இல்லையா. என் கட்சிக்கு, என்னுடைய கட்சிக்கு இதுதான் சின்னம், என் கொடியில இந்த சின்னம் தான் இருக்கிறது. அங்க வாசிங்கள சகரியாவின் புத்தகம் 9:16 அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் பதிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை கொடிகளை பார்க்கிறோம், எத்தனை சின்னங்களை பார்க்கிறோம். தனக்கான கொள்கை, இது மக்களுக்கான கொள்கைன்னு சொல்லி தங்களுடைய கிரீடங்களை எதிலே வைத்திருக்கிறார்கள் என்றால் கொடியிலே வைத்திருக்கிறார்கள். கொடியின் கிரீடம், வெறியரின் கிரீடம், பெருமையான கிரீடம். ஆனால் சபைக்கு நாம் யாராக இருக்க வேண்டும் என்றால் ஒரு முன் உதாரணமாக வாழ வேண்டும். அந்த கிரீடம் மகிமையின் வாடாத கிரீடமுமாக இருக்கிறது என்று வேதாகமத்திலே வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் என்ன செய்தார் என்றால் கிரீடம் சூட்டப்பட்டார். அந்த கிரீடம் மக்களை கொடுக்கிறாங்க. அவருக்கு கிரீடம் யார் கொடுத்தது? மக்களாகி நாம் அவருக்கு கொடுத்திருக்கிறோம் கிரீடத்தை. அந்த கிரீடத்தை குறித்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம்
எப்படிப்பட்ட கிரீடம் நாம கொடுக்கிறோம் பாருங்களே, நம்முடைய பாவத்தினாலும் நம்முடைய எண்ணங்களினாலும் நம்முடைய சிந்தைகளினாலும் அவருக்கு நாம் கொடுத்திருக்கிற கிரீடம். அவரு நமக்கு சில கிரீடங்கள் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடம், நாம் பெற்றுக்கொண்டதான கிரீடங்களை தேவனுடைய பாதத்திலே வைக்க வேண்டும். நாம் அந்த பாதங்களில் என்ன வைத்திருக்கிறோம் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். நாம் பெருமையான கிரீடங்களை கொண்டு வந்து வைத்து விடுகிறோமா, அல்லது வெறியின் கிரீடம், மதுபானமோ போதை வஸ்து என்கிற கிரீடங்களை முன்பதாக நாம் வைத்து விடுகிறோமா, அல்லது கட்சிகளும் இதோ அநேக அரசியல் சார்ந்த காரியங்களும் அல்லது நடிகர் நடிகைகள் என்கிற காரியங்களை கொண்டு வந்து கொடிகளாக நாம் வந்து கிரீடங்களாக வைத்து விடுகிறோமா என்பதை நாம் இன்னும் உணர்ந்து பார்க்க வேண்டும். இயேசுவுக்கு நாம் என்ன கிரீடம் கொடுத்தோம்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து, போர்ச்சேவகர் முள்ளுகளினாலே ஒரு முடியை பின்னே, அப்படின்னா அந்த கிரீடம் மகுடம் சூட்டாங்களாம். ஏன்னா இவர் என்ன சொன்னார்னா, நான் தான் யாரு, தேவனுடைய மகன், நீ ராஜாவா, ஆமா நான் யூதருக்கு ராஜாதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை பரியாசம் செய்வது மாத்திரமல்லாமல் ஒரு முள்ளுகளாலே, எதால முள்ளுகளாலே, அது யாராவது நம்ம போட முடியுமா? நமக்கு அப்படி யாராவது கொடுத்தாங்கன்னா எவ்வளவு அவமானமா இருக்கும். தலையில சில நேரத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த நாய் வந்து எங்கேயாவது தலைய தேவையில்லாம விட்டுடுச்சுன்னா பானையிலாம் விட்டுக்கிட்டு எங்க கிராமத்திலாம் நிறைய சுத்திக்கிட்டு பானையில உள்ள போய் விட்டோம், தலை வராது, அதை உடைச்சு ஒன்லி அந்த ஓடு மட்டும் என்ன செஞ்சிருக்கோம், அது எங்கேயோ முட்டிக்கிட்டு அந்த ஓடு மட்டும் சுத்திக்கணும், கிட்ட போனா வவுன்னு வந்து கடிக்க வரும். நேற்று கூட நான் ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஒரு கிரீன் கலர்ல ஒரு வெள்ளை நாய், கிரீன் கலர் குடம், பச்சை கலர் குடம், அதனுடைய அந்த இது இருக்குல்ல வாய் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாட்டிக்கிட்டு ஃபுல்லா ரவுண்ட் அடிக்குது, கிட்ட போனா ஒவ்வொன்று முறைக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்னை கொடுத்திருக்கிறோம் என்றால், இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, போர் சேவகர்கள் முள்ளுகளாலே ஒரு கிரீடத்தை மகுடத்தை பின்னி அவர் சிரசின் மேலே வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவர் கொடுத்து, நீ யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை எங்கே அடித்தார்கள் என்றால் கையில் அடித்தாங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல கையில் அடித்ததாக நம்ம படிக்கிறோம். இப்ப அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 29 வசனத்துக்கு வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் அதனுடைய 29 வசனம், எல்லாருமே திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 29 வசனம், சேலையா முள்ளுகளாலே ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேலே வைத்து தலைமையில வைக்கிறாங்க அந்த கிரீடத்தை. அவர் வலது கையிலே ஒரு கோலையும் கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் தொடையிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை கேலி செய்து பரியாசம் பண்ணி அவர் மேலே பொழுது என்ன செய்கிறார் என்றால் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார். எங்க அடிச்சாங்க? கையில் அடிக்கிறாங்க, தலையிலையும் அடிக்கிறாங்க. உனக்கா முக்கிரீடம், உனக்கா முக்கிரீடம், நீ ராஜாவா, உனக்கு இந்த கிரீடம் தான் லாய்க்கு, உலகத்திலே நிரந்தரமற்ற விருதுகளுக்காகவும் பரிசுகளுக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் யாராவது பாராட்டி பேச மாட்டாங்களா, யாராவது உயர்த்தி சொல்ல மாட்டாங்களா, யாராவது மேன்மையா சொல்ல மாட்டாங்களா, நான் குடும்பத்துக்காக இவ்வளவு செய்யறேன், வேலை செய்கிற இடத்துல இப்படி செய்யறேன், படிப்பின் காரியங்களுக்காக இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனா இயேசு எல்லா மகிமையும் விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். அங்க இருக்கிற தேவ தூதர்களால்
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அதற்கு துதிக்கு பாத்திர இல்லையா? பிதாவினுடைய வலது பரிசுத்துல செல்ல பிள்ளையாய் அமர்ந்தவர் எல்லா கணத்தையும் எல்லா மகிமையும் விட்டுட்டு இங்க வந்தா நாம என்ன கொடுத்துருக்கிறோம்? முள்முடியை கொடுத்துருக்கோம். நாம தான் கொடுத்தோம். நம்முடைய முன்னோர்கள் தானே அதை செய்தார்கள், கொடுத்தார்களா இல்லையா? நாம செய்கிறதான வெறிகளும், நாம் செய்கிறதான வெறின்னு சொன்னா மதுபானம், நாம் செய்கிறதான பெருமைகளும் இதெல்லாம் கிரீடங்களாக தலையில வச்சிருக்கிறது மாத்திரம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துக்கு இதை நம்ம கொடுத்துருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். ஆனா பரிசுத்த வேதாகமம் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது 21 சங்கீதம் 3வது வசனம் உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்த அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறேன். தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, உத்தம ஆசீர்வாதங்களோடு. என்ன ஆசீர்வாதம்? உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் எதை தரிப்பிக்கிறீர் என்றால் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறேன். வெளிப்படுத்தல் 14:14 அந்த வார்த்தை நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்களேன், ஏசு என்ன சொல்கிறார்? வெளிப்படுத்தல் 14:14 இத வெளிப்படுத்தல் புத்தகம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எழுதின, மன்னிக்கவும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய இது வெளிப்படுத்தல் விசேஷம் என்று நாம் பார்க்க முடியும். வாசிங்க. அந்த மனுஷனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளியுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அவர் கையில இப்பலாம் அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா? அவர் கண்ணு எவ்வளவு சாந்தமா இருக்கும் தெரியுமா? அவருக்கு கோபமே வராது தெரியுமா? அவர் ஒரு முறையில் அவர் எப்பவுமே மன்னிக்கிற தெய்வம். அவர் எங்களை மன்னிப்பார். நாங்க என்ன தப்பு பண்ணாலும் அவரு எங்களை மன்னிப்பார். சொல்லுவோம் இல்லையா, ஆசிரியர் எங்களை மன்னிக்கிறார், குடும்பத்தில் உள்ளவங்களும் நம்மளை மன்னிக்கிறாங்க. ஓரளவுக்கு தானே அது போயிடுச்சுன்னா, எல்லாம் மீறி போயிடுச்சுன்னா எவ்வளவு பிரச்சனைகளும் நம்ம பார்க்கிறோம். சில ரபடிதனம் செய்யறவங்க, சில வேதனையான காரியங்களை செய்யறவங்க எங்க போய் முட்டி போடணும் நமக்கே தெரியும் இல்லையா? அப்போ தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தை கண்டேன் என்று நம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிரசில என்ன இருக்கிறது என்றால் பொற்கிரீடங்களை கண்டேன் என்று நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 19:12 அவருடைய கண்கள் இப்படி எப்படி இருக்கிறது என்றால் சாந்தமாயிருந்த கண்கள். நீ எவ்வளவு நாள் நியாயம் செய்வ, நீ எவ்வளவு நாள் ஆக்கிரமம் செய்வ, நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் இங்க வந்து காணிக்கப்பட்ட எல்லாம் மாறிடுமா? அல்லது இங்க வந்து ஜெபம் பண்ணா எல்லாம் மாறிடுமா? இல்ல நீ தேவனுடைய வசனத்தை பயபக்தியா கேட்பதனால எல்லாம் மன்னிக்கப்படுமானா? இல்ல, ஜாக்கிரதையா இருக்கணும். கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு, அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அக்னி சோலை போல இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேற ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. யார் என்ன சொல்ல முடியும்? யாராவது சொல்ல முடியுமா? நீங்க நானும் சொல்ல முடியுமா? அல்லது அந்நிய பாஷை என்று சொல்லக்கூடியவங்க சொல்ல முடியுமா? யாருமே படிக்க முடியாத அங்க ஒரு நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நாம் எல்லாம் வெற்றி பெற்றால் மாத்திரம்தான், ஜெயித்தால் மாத்திரம்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட போகிறவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு மாத்திரமே, நாம் மாத்திரமே அதை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதை நாம் பார்க்க போகிறோம். நாம் பெற்றுக்கொண்ட கிரீடங்கள் தேவனுடைய பாதப்படியிலே வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கிட்ட அநேக கிரீடங்கள் இருந்தன. இயேசு கிறிஸ்து கிட்ட அவ்வளவு பெரிய தலையா, ஒரு தலை வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. பாத தண்டையில உட்கார்ந்துருக்கும், கொஞ்சமாவது பயம் வேணும் இல்லையா? தெய்வீக உணர்வு வரணும் இல்லையா? 6 நாள் படைக்கப்பட்ட இதுக்கே தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்க பார்க்க பிரமிப்பா இருக்கு. ஒன்றும் தேடி பார்த்தாலும் என்ன செய்ய முடியல,
கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ மகிமையான காரியங்களை இந்த பூமியிலே தான் தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சொல்லிட்டு போனார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் என்ன செய்கிறேன் என்றால், நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு செல்கிறேன். அப்ப இன்னும் என்ன செய்கிறாரு, அந்த வீடு நிறைவாகவில்லை. அப்ப அது எப்பேற்பட்டதா இருக்கும், 2000 வருஷம் 6 நாள்ல படைக்கப்பட்டதை எப்படி இருக்கும்னா, நித்திய நித்திய காலமாய் நம்ம வாழ போகிறோமே அந்த வீட்டுக்கு போவதற்கு நமக்கு சில கிரீடங்களை கொடுத்திருக்கிறார். அந்த கிரீடங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்தனிடத்தில் அநேக கிரீடங்கள் இருக்கிறது. நான் அவருடைய தலையில பார்த்தேன், பொற்கிரீடங்களை கண்டேன் என்று மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன், அவருடைய சிரசிலே பொற்கிரீடங்களை கண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய சிரசிலே அநேக கிரீடங்கள் இருந்தது, அவருடைய சிரசிலே அநேக கிரீடங்கள் இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு பிரதான ஆசாரியுடைய வேலை பார்க்கும் பொழுது, யாத்திராகம் 29:6 இப்பொழுது நாம் என்னென்ன கிரீடங்களை பெற்றிருக்கிறோம், அந்த கிரீடங்கள் பூமியிலே தான் இருக்கிறது, அது தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் அதை சுதந்திரிப்போமாக. யாத்திராகமும் 107வது பக்கம் எல்லாருமே திருப்பிக் கொள்ளுங்கள், 107வது பக்கம் யாத்திராகம் 29:6 அவன் தலையிலே பாகையை வைத்து, தலைப்பாகை சொல்லுவாங்களே, தலையில துண்டெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அதாவது அவன் தலையிலே பகை அல்ல பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேலே தரித்து, அந்த அந்த தலைப்பா அந்த பாகை மேல என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த கிரீடத்தை என்ன செய்வார்கள் என்றால் தரித்து, 7வது வசனத்திலே அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேலே வார்த்து அவன் என்ன செய்வார்கள் என்றால் அபிஷேகம் செய்வாயாக. லேவியராகமும் 21:12 லேவியராகமும் 21:12 லேவியராகமும் 21:12 இதோ வேதாகமத்தில் வாசிக்கிறோம், தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் இருப்பானாக, அவன் தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேலே இருக்கிறது. ஒன்று, அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம் பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கக்கூடிய வரங்கள். யாராவது பரிசுத்த குலைச்சலாக்கிட்டோமா, பரிசுத்த கிரீடம், அது என்ன கிரீடம், பரிசுத்த கிரீடம், அது எங்க இருக்கிறது, இந்த பூமியிலே தான் இருக்கிறார். உங்களுடைய அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறார். பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இல்லையா. இயேசு கிறிஸ்து பாவம் இருந்துச்சுன்னா அது நன்றாக இருக்காது. பாவம் இருந்ததென்றால் அதனுடைய சம்பளமே மரணம், மாமிச இச்சை மரணம். காண்கிற சகோதரன் சகோதரிக்கிட்ட அன்பு கூறவில்லை என்றால் மரணம், உலகத்துக்குரிய துக்கம், உலகத்துல இருக்கக்கூடிய துக்கம் எல்லாம் மரணம். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு கூட செத்தவள். பாவம் எங்கே இருக்கிறது, பாவம் நமக்குள்ளாக வாசம் செய்கிறதா, பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கிறதா, எல்லாம் பார்க்கணும். பாவம் இல்லாதபடிக்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் என்ன கிரீடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் பரிசுத்தம் என்னும் கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். எங்க கொடுத்திருக்கிறாராம், எங்க தெரியுதா ஏதாவது, பழைய ஏற்பாடுல பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி நெற்றிகள் என்ன செய்திருப்பார் என்றால் இது பிரதான ஆசாரியனுக்கு எழுதப்பட்டிருக்கும். இன்னைக்கு நாம யார் என்றால் ஆசாரியர்கள், நம்ம எல்லாம் ராஜாக்கள். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அது ராஜாவுக்கும் அந்த மன்னனுக்கு பிறந்த மகனுக்கும் மகளுக்கும் ராணிக்கும் ராஜாவுக்கு தானே அங்கு கிரீடங்களை வைப்பார்கள். பரிசுத்த வேதாகமும் தேவனுடைய பிள்ளையாய், யாருடைய பிள்ளையாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசித்தார்களோ,
விசுவாசித்து அந்த நாமத்தினாலே, எந்த நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவை பிதாவாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் என்ன கொடுக்கிறார் என்றால், தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுக்கிறார். இயேசுவுக்கு அநேக கிரீடங்கள் இருக்கிறது, உங்களுக்கும் கிரீடம் இருக்கிறது. அதுதான் என்ன கிரீடம் என்றால், பரிசுத்த கிரீடம். என்ன கிரீடம்? உங்க தலையில இப்ப அசுத்த கிரீடம் இருக்கிறதா, பரிசுத்த கிரீடம் இருக்கிறதா? நீங்க யோசிச்சு கடந்த நாளெல்லாம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள், நாள் முழுவதும் கர்த்தருடைய நாள். இதை முடிச்சுட்டு போறோம், போறோம், தூங்குறோமா, கொட்டாவி விடுறோமா? நான் கேட்கல, கேட்க மாட்டேன், அது காது இருக்குது, காது உள்ளவன் தான் என்ன செய்யணும், கேட்க கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா. அப்ப வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது பரிசுத்த கிரீடம் நமக்கு வைத்திருக்கிறார். பரிசுத்தமா இருந்தா அந்த கிரீடம் எங்க இருக்கும்? நம்ம மேலேயே இருக்கும். இல்லைனா பரிசுத்தம் இல்லை என்று சொன்னார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த அசுத்த கிரீடம் இருந்ததுன்னா பிடிச்சதா இருக்குமா தேவனுக்கு, அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு தான் ரொம்ப பிடிக்குமா? மூன்றாவதாக, இரண்டாவதாக என்ன கிரீடங்கள் இருக்கிறது என்று வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 12:4 இதெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் பூமிக்குரிய சில கிரீடங்கள். அந்த கிரீடங்களை தான் நாம் எடுத்துக்கொண்டு அந்த தொழுகையிலே இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவினுடைய பாதத்தண்டையிலே நாம் இந்த கிரீடத்தை வைக்க வேண்டும். வாசித்து பாருங்கள், நீதிமொழிகள் 12:4 குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கு யாராக இருக்கிறாள்? கிரீடமா இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ, நல்ல குணங்களை இருக்க வேண்டும். பெண்ணுக்கு மாத்திரமல்ல, குணம் ஆணுக்கும் இருக்கிறது என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு என்ன இருந்தது? யாக்கோபு ஏசாவோ வனசஞ்சரியமா இருந்தார், ஆனால் யாக்கோபோ குணசாலியும் கூடாரவாசியா இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். குணசாலி, நல்ல பண்புள்ள குணங்கள். குணசாலியான ஸ்திரீயை தன் புருஷனுக்கு யாராக இருக்கிறார் என்றால் கிரீடமாக இருக்கிறார். குணசாலிய ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அது மாதிரி பெண்கள் என்ன செய்யணும்? குணசாலியான ஆண்கள் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கிறதா? அதெல்லாம் பெற்றோர் பார்த்துக்குவாங்க. யார் பார்த்துப்பாங்க? நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அதெல்லாம் யாருடைய கடமை? பெற்றோர்களுடைய கடமை. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது பெற்றோருடைய கடமை, நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டாம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? எடுத்தவனே கண்டுபிடிச்சிட முடியுமா? எடுத்தவுடனே கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது. நீதிமொழிகள் 11:16 நீதிமொழிகள் 11:16 நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள் என்று எழுதப்பட்டிருக்கு. என்ன, எப்படிப்பட்ட ஸ்திரீ? நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ. நீதிமொழிகள் 14:1 சொல்லும் பொழுது, புத்தியுள்ள ஸ்திரீ எதை கட்டுவாள் என்றால் தன்னுடைய வீட்டை கட்டுவான். புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை என்ன செய்வாள் என்றால் அங்க இருக்கக்கூடிய கணவனையோ பிள்ளைகளோ போட்டு தார் தாராய் போடுவான். எப்படிப்பட்ட ஸ்திரீ அது? புத்தி உள்ள ஸ்திரீ மாத்திரமல்ல, புத்தி உள்ள கணவனா இருந்தாலும் புத்தி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்ப எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? புத்தி உள்ள கணவனாகவும் இருக்கணும், புத்தி உள்ள மனைவியாக இருக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் வீட்டையே என்ன செய்கிறார் என்றால் இடித்து போடுகிறார். நீதிமொழிகள் 19:14 சொல்லும் பொழுது, புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. கர்த்தர் கிஃப்டா கொடுக்கிறார். கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? புத்தி உள்ள ஸ்திரீ. அப்ப குணசாலியான ஸ்திரீ கிட்ட என்ன இருக்குது என்றால் கிரீடம் இருக்கிறது. குணசாலியான ஆண் கிட்ட கிரீடம் இருக்கிறது. குணசாலியான பிள்ளைகள் இடத்திலே கிரீடம் இருக்கிறது. அந்த என்ன குணம் என்றால், வாசித்து பாருங்கள் கலாத்தியர் 5:5 அந்த குணங்கள் இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:20 என்ன குணங்கள்? கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம்
ஒன்றும் இல்லை. உடனே சொல்கிறார், கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவிலே அறைந்து விட்டார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொள்வோம். இந்த குணம் இருக்குதான் எல்லாருக்குள்ளேயும், எல்லா ஆண்களுக்குள்ளாகவும் எல்லா பெண்களுக்குள்ளாகவும் இந்த குணங்கள் இருக்க வேண்டும். குணமுள்ள ஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கு யாராக இருக்கிறார் என்றால் கிரீடமாக இருக்கிறார். குணமுள்ள ஆண்மகன் தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பெற்றோர்களுக்கு கிரீடமாக இருப்பார்கள் என்பது சந்தேகமே இல்லை. குணமுள்ள ஸ்திரீ குடும்பத்திலும் கிரீடம் இருக்கிறது. குடும்பத்தில் என்ன இருக்கிறது என்றால் கிரீடம் இருக்கிறது. நீதிபதிகள் 21 அதிகாரம் அதனுடைய 19 வசனத்தில் நாம் படிக்கிறோம். நீதிமொழிகள் 21 அதனுடைய 19, நீதிமொழிகள் 21:19. கொஞ்சம் பிள்ளைங்கள, நீதிமொழிகள் 21:19. சண்டக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடனே குடியிருப்பதை பார்க்கலாம். வனாந்தரத்தில் குடியிருப்பது, அதே கொஞ்சம் அப்படி திருப்பி ஆண் மகளுக்கு போட்டுங்க, எப்படி இருக்கும்? இவங்க கூட எல்லாம் வாழ்றதா, இவ கூட எல்லாம் வாழ்றதா, ஆனா எப்படி இருக்கும் குடும்பம்? சின்ன பண்ணமா தான் இருக்கும். வனாந்தரத்தில் போய் குடியிருப்பது நலம் என்று சொல்கிறான். கிரீடம் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த கிரீடம் எப்படி இருக்கிறது? நீங்கள் ஒவ்வொரு வாரமும் மாத்திரமல்ல, தொழுகையிலே கொண்டு வந்து கிரீடங்களை தேவனுடைய பாதத்தில் வைக்கிறது மாத்திரமல்லாமல் இந்த கிரீடங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் தேவனிடத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டும். இங்கே வேதம் என்ன சொல்கிறது? குடும்பத்திலே கிரீடங்களை கொடுத்திருக்கிறார். குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறார். 25:24 இந்த இடத்துல என்ன சொல்ல இருக்கிற பாருங்களேன். 25:24 சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டிலே குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேலே மூளையிலே தங்குவதே நலம். அதனால சண்டை போட்டு போயிடலாமா? எப்ப பார்த்தாலும் கோபம் இருக்கலாமா? இது எப்படி சமாதானத்துக்கு கொண்டு வருவது? கிரீடம் கொடுத்திருக்கிறாரே, இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறாரே, வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உங்களுக்குள் என்ன செய்கிறேன்? வாசமாயிருக்கிறேன். நான் யாருக்குள் வாசமாயிருக்கிறேன்? நான் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறேன். அவர் வாசமாயிருக்கிறேன்னு சொன்னா எப்படி, எங்கிருந்து இதெல்லாம் வருது? நீதிமொழிகள் 16:27-28 நீதிமொழிகள் 16:27-28 சில நீதிமொழிகள் 16:27-28 பேலியாளின் மகன், ஆமா சும்மாவே இருக்கிறது இல்ல, கிண்டி விட்டுகிட்டே இருக்கிறது. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்னி போன்றது அவன் உதடி நிலையில் இருக்கிறது. எப்படி இருக்கிறதா? அந்த உதட்டுல வந்து எரிகிற அக்னி இருக்கிறது. 28 பாருங்க, மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்கிறவன் பிராண சிநேகிதரையும் என்ன செய்து விடுகிறான். எப்பம் பார்த்தாலும் கோல், எப்பம் பார்த்தாலும் கலகம், ஏதாவது ஒண்ணு சொல்றது. குடும்பத்திலே கிரீடமா இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் தலைகளில் அநேக கிரீடங்கள் உண்டு. நாமும் அவருடைய சகோதர சகோதரிகள், நாமும் தேவனுடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துக்கு எப்படி கிரீடங்கள் இருக்கிறதோ நமக்கு அந்த கிரீடத்தை வைத்திருக்கிறார். பரிசுத்தம் என்னும் கிரீடம் உங்க தலையில் இருக்கிறது. அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் பழைய ஏற்பாட்டிலும் மாத்திரமல்ல, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலும் ஆசாரியர்களாக ராஜாக்களாக நம்முடைய தலையிலே வைத்திருக்கிறார். இன்னும் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது குடும்பத்திலே கிரீடம் இருக்கிறது. ஆனால் சில கிரீடங்கள், சில குணங்களாலே கிரீடங்களால் என்ன செய்கிறது? கீழே விழுந்து போய் கிடக்கிறது. வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது நரை மயிரானது மகிமையின் கிரீடம், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், நீதிபதிகளில் வாசிக்கும் பொழுது ஞானம் என்கிற கிரீடம், புத்தி என்கிற கிரீடம், அறிவு என்கிற கிரீடம், விவேகம் என்கிற கிரீடம், இதெல்லாம் இந்த கிரீடம் இருக்குது. ஏன் இந்த கிரீடத்தை நம்ம இப்படி வச்சிருக்கிறோம்? கிரீடம் வச்சிருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சரி,
அவர் கொடுத்திருக்கிற சில கிரீடங்களை கடகடகடன் நம்ம படிப்போம். ஒரு 10 வசனங்களை நம்ம படிக்க வேண்டியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:25 1 கொரிந்தியர் 9:25 வாசிங்க. இச்சை இருக்கக்கூடாதுன்ற ஒரே விஷயம் என்ன இருக்கக்கூடாதா? இச்சை என்ன செய்யணும்? அடக்கம் செய்யணும். அதான் சொன்ன இல்லையா, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு கூட செத்தவள். ஒரு பந்தயத்திற்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பார்கள் என்றால் இச்சை அடக்கமா இருப்பாங்க. இல்ல இல்ல, இந்த தண்ணி தான் குடிக்கணும், இதுதான் சாப்பிடணும், தூக்கத்தை இப்ப இந்த நேரத்துல கொண்டு வந்துடக்கூடாதுன்னு பந்தயத்திற்கு போராடுகிறவர்கள் படிப்பு விஷயத்திலயோ ஓடுகிற விஷயத்திலயோ எந்த விஷயமா இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருப்பார்கள். இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கே அப்படி செய்கிறார்கள். ஆனால் நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். பார்த்தீங்களா, எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை, அழிவில்லாத கிரீடம். என்ன கிரீடம்? அழிவில்லாத கிரீடம் இருக்க வேண்டும் சொன்னா இச்சையத்தை என்ன செய்வோம் என்றால் அடக்கம் செய்வோம். ஏசையா 28 அதனுடைய 5 ஏசையா 28:5 கடகடனும் படிப்போம். ஏசையா 28:5 பாருங்க, தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு அவர் என்ன கிரீடமாக இருக்கிறார் என்றால் மகிமையான கிரீடமாகவும் அலங்கார முடியுமாக நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2:19 எல்லாருமே திருப்பிக்கோங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:19 1 தெசலோனிக்கேயர் 2:19 எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். யார் வரும் பொழுது? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்ககிட்ட எந்த கிரீடம் இருக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சியும் கிரீடம். என்ன கிரீடம்? மகிழ்ச்சியும் கிரீடம். அவர் ஏன் வரணும்? எங்களுக்கு தான் துக்கம் இருக்குது, எங்களுக்கு தான் சமாதானமே இல்லையே, எங்களுக்கு தான் எப்ப பார்த்தாலும் சண்டையாச்சு, எப்பொழுதும் எங்க வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குமே, சந்தோஷமா கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா கர்த்தருக்குள் என்ற கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஏன் சண்டையும் கோபமும் வந்து கொண்டிருக்கிறது? பார்த்தோம் இல்லையா, குடும்பத்திலே கிரீடம் இருக்கிறதா என்று? அநேக இடங்களிலே கிரீடங்கள் இல்லை. நம்முடைய கிரீடத்தை சரியாக காத்துக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியின் கிரீடம் இயேசு வரும் பொழுது உங்களுடைய தலைகளிலே என்ன கிரீடம் வைத்திருக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சியின் கிரீடங்களை வைக்க வேண்டும். இச்சை என்கிற அடக்கத்தை நாம் வைத்திருப்போம் என்றால் அழிவில்லாத கிரீடத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 4:8 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அற்ப பிரயோஜனமாக இருக்கிறது. நம்முடைய கிரீடங்களை தேவன் கொடுத்திருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சில கிரீடங்களாக தருகிறார் என்றால் நித்திய ஜீவனுக்குரிய பெற்றுக்கொள்ளக்கூடிய சில கிரீடங்களை தருவதாக நமக்கு சொல்லியிருக்கிறார். வாசித்து பாருங்கள், யாக்கோபு 1:12 அதனுடைய 12:12 யாக்கோபு 1:12 என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். சோதனை வரும் பொழுது அதே வெளிப்படத்துல சொல்லும் பொழுது நீ படுகிற பாடுகளை குறித்து எப்படி என்ன செய்யாத, பயப்படாதே. நீ 10 நாளில் உபவத்திரப்படுவீர்கள், உனக்கு என்ன கிடைக்கும் என்றால்
ஜீவ கிரீடத்தை பெறுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனை வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, உபத்திரங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, கண்ணீர்கள் வரும் பொழுது கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன கிரீடம் உண்டு என்றால் ஜீவ கிரீடம் உண்டு. இரண்டு திமோத்தேயும் 4:7-8. இரண்டு திமோத்தேயும் 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் யார் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீதியின் கிரீடம். என்ன கிரீடம்? நீதியின் சொன்னா வசன கிரீடம். எவ்வளவு அருமையான வார்த்தைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த கிரீடம் கொடுத்திருக்கிறார், அழிவில்லாத கிரீடம் கொடுத்திருக்கிறார், மகிமுள்ள கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், அலங்காரமான கிரீடம், நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், இந்த கிரீடம் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமும் சில நேரங்களிலே பெருமையான கிரீடமும், சில ஆண் பிள்ளைகள் இத போதை என்கிற பழக்க வழக்க வெறியின் கிரீடமும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இப்பொழுது வேதாகமத்தில் வாசிக்கிறோம், உன் கிரீடத்தை கலட்டிடு அப்படின்னு சொல்றார். எசேக்கியேல் 21:24-27, 984 எசேக்கியேல் 21:24-27, எசேக்கியேல் 21:24-27, நானே வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறதாவது என்னவென்றால், உங்கள் துரோகங்களும் வெளியரங்கமாய் இருக்கிறதுனாலும், உங்களுடைய செய்கைகள் எல்லாம் உங்கள் பாவங்கள் எல்லாம் தெரிய வருகிறதுனாலும், நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களோ, நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே, ஆதலால் கைப்பிடையாய் பிடிக்கப்படுவீர்கள். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்கர் அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னால் வந்தது, பாகையை கலற்று, கிரீடத்தை நெசி எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாது இருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? துரோகமும் அக்கிரமும் பொல்லாத செய்கையா இருந்தா உன் தலையில என்னத்துக்கு பாக, பரிசுத்த பாக என்னத்திற்கு, அபிஷேகம் உனக்கு என்னத்திற்கு, உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் என்னத்திற்கு? உன் கிரீடத்தை எங்க போடு? கீழே போடு. உன் கிரீடத்தை கீழே போடு. வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், மகிமையுள்ள கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், இந்த கிரீடம்லாம் உங்களுக்கு என்னத்திற்கு? அந்த கிரீடத்தை போடு. சில பேருக்கு கிரீடம் அப்படியே கொண்டு போய் யார சொல்ல போறாங்க, இந்த உலகடைக்கு போட்டிகளுக்கு பார்த்துருப்பீங்கன்னா, ஐயோ யார சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேருக்கு அந்த 3 பேர் நிக்கக்கூடிய ஒருத்தருக்கு அது கிரீடத்தை கொடுப்பான். அப்படியே சில ஆனந்த கண்ணீர் பார்க்க முடியும். சில பேர் கிடைக்காத பொழுது அது எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும். நமக்கு கிரீடத்தை கொடுத்துருக்கிறாரு, நம்ம யாருன்னு உணராம கிரீடம்னா எங்களுக்கு என்னத்துக்கு, எங்களுக்கு இந்த கிரீடம் இருந்தா போதும். இப்படிப்பட்ட துரோக கிரீடமும் அவமான கிரீடமும் அக்கிரம கிரீடமும் இதுவானை தலையிலே சுமக்க போகிறாய். அதவா, நான் கவிழ்ப்பேன், நான் கவிழ்ப்பேன், நான் கவிழ்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். புலம்பல் 5:16. புலம்பல் 5:958. 958 இன்னொரு 2 வசனங்களை சொல்லி நாம் ஜபத்துக்குள்ளாக போவோம். 958 புலம்பல் 5:16. எங்கள் தலையில இருந்த கிரீடம் விழுந்தது. ஐயோ, நாங்கள் என்ன செய்தோம் என்றால் பாவம் செய்தோம். பாவம் செய்தால் தேவன் கொடுத்திருக்கிறதான கிரீடங்கள் தலையிலிருந்து என்ன செஞ்சுவிடும்? விழுந்துவிடும். நாம் யாராக இருக்க முடியாது என்றால் ஆசாரியர்களாக ராஜாக்களாக மாற்றினவர் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அந்தஸ்து நம்மை விட்டு போய்விடும் என்பது சந்தேகம் இல்லை. 89 சங்கீதம்
39 வசனத்திலே சொல்கிறார். 89 சங்கீதம் அதனுடைய 39 வசனத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், உமது அடியானுடைய நீர் பண்ணின உடன்படிக்கை ஒழித்து விட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினேன். நம்ம கூட பண்ணி கொண்ட உடன்படிக்கை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு பண்ணின உடன்படிக்கையை காத்து கொள்ளவில்லை என்றால் அவமானம் அவருக்கல்ல, அவமானம் நமக்குத்தான் என்பதை மறந்துவிட வேண்டாம். அநேகர் கிரீடங்களை எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக வசனங்களை நாம் வாசிப்போம். லேவியராகமும் 3 எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமும் 3:11 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை என்ன செய்ய வேண்டும் என்றால் பற்றி கொண்டிரு. இப்ப வசனத்துடைய அர்த்தம் புரியுதா? கிரீடம் எங்க இருக்குது? நம்ம போன உடனே பிதாவாகிய தேவன் தலையில கிரீடம் சூட்டுவார் அல்ல. இந்த வார்த்தையை கவனிச்சுங்களா? வெளிப்படுத்தல் 3:11 வசனத்தில், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். புதிய ஏற்பாடிலே பக்கம் 336 பக்கம் எல்லாரும் அந்த வார்த்தையை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 3:11, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன் கிரீடம் எங்க இருக்குது? நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொன்னால் உனக்கு நீதி கிரீடம் உண்டு. பாடுகளும் சோதனையும் வேதனையும் பற்றி நீ வாழ்வா என்றால் உனக்கு ஜீவ கிரீடம் உண்டு. இதோ மந்தைகளை சரியாய் நீ மேய்ப்பாய் என்றால், உனக்கு கொடுத்திருக்கிற குடும்பங்களை நீ சரியாய் நடத்துவாய் என்றால், இந்த சமுதாயத்திலே இதை விசேஷமாக இந்த உலகத்திலே நீ அநேகருக்கு தேவனுடைய வசனங்களை சொல்வாய் என்றால் அது மகிமையான கிரீடம். நீ இச்சைகளை அடக்கி ஆழ்வாய் என்றால் அது அழிவில்லாத கிரீடம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீ அந்த பிரசனங்களை நீ காத்துக் கொள்வாய் என்றால் உனக்கு மகிழ்ச்சியின் கிரீடம். இதை நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ள கிரீடத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் பற்றி கொள்ள வேண்டும். எங்க பார்க்குறது கிரீடம்? கல்யாணத்துல பார்ப்போம் இல்லையா, என் பெண்ணுடைய தலையில அந்த க்ரௌன் வைப்பான் இல்லையா, கிரீடமா வச்சு பார்க்கும் போதே அழகா இருக்கு, ஜொலிக்கும், ரொம்ப அழகா இருக்கு. ஆனா உங்க தலையில என்ன கிரீடம் இருக்கிறது? எப்படிப்பட்ட கிரீடங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க? பெருமைகள் இருக்கிறதா? பாவங்கள் இருக்கிறதா? துரோகங்கள் இருக்கிறதா? இந்த கிரீடத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டு நான் வரும் பொழுது உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்றாரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவன் செய்த பலன் எல்லோரும் கூட வருகிறது. தலையில் நாம் தாழ்த்துவோம். யாவரும் எழுந்து நிற்கும் பாடலை பாடும் பள்ளங்கள் எல்லாம் நிரம்ப வேண்டும் என்ற பாடலை நாம் பாடும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறா ஆயத்தமாவோ, ராஜா வருகிறா ஆயத்தமாவோ, இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரளானவை சமமாகணும். கொல்லவனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டொண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டொண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறா ஆயத்தமாவோ, ராஜா வருகிறா ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம்,
இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து கலஞ்சயத்தில் சேர்த்து புதரையும் அக்னியில் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சயத்தில் சேர்த்து பதரையும் அக்கிளையும் சுத்தரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் இருந்து உருகி போவோம். அந்நாளுக்கானும் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எது கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் கரையில்லாமலே, குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்த முன்னேறுவோ. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்த முன்னேறுவோ. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார்